கிளிநொச்சி மாவட்டத்தின் பின்தங்கிய கிராமங்களில் ஒன்றாகிறது உளவனூர் என்னும் கிராமம். அந்த கிராமத்திற்கே பெருமை சேர்த்துள்ள இரு சகோதரிகள். உளவனூர் கிராமம் கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ஒரு அழகிய கிராமமாகும். இக்கிராமத்தில் அதிகளவில் விவசாயிகள் மற்றும் சுயதொழில் புரிவோரே வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் போக்குவரத்து வசதி என்பது பாரிய அளவில் குறைவு. இருப்பினும் தரமான கல்வி கற்க வேண்டும் என்றால் சுமார் 6.7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தர்மபுர பாடசாலையிலேயே கற்க வேண்டும். இந்நிலையில் இதே கிராமத்தில் பிறந்து இக்கிராமத்திலேயே வளர்ந்த இரு சகோதரிகள் தமது கிராமத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் வைத்திய துறையில் சாதனை படைக்க வேண்டும், மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என்ற உறுதியோடு நடந்து முடிந்த உயர்தர பரீட்சையில் வைத்திய துறையில் விசேட சித்தி அடைந்துள்ளனர். வணக்கம், என் பெயர் புவன்மதி. நான் தர்மபுரம் ஸ்கூல்ல படிச்சேன். நான் செகண்ட் சேல எனக்கு 2AB ரிசல்ட்ஸ் கிடைச்சது. நான் 10ஆம் ரேங்க் வந்தேன். மெடிசனுக்கு தெரிவாயிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் சேல எனக்கு 3B 15ஆம் ரேங்க். ஆனா மெடிசன் கிடைக்கல. எங்களை வீட்டை வந்து 5 பிள்ளைகள். அக்கா ஜூனி படிக்கிறாள். அதே மாதிரி நானும் தங்கச்சியும் 4ஆம் ரேங்க்ல மெரிட்ல மெடிசனுக்கு தெரிவாயிருக்கிறாள். அதே மாதிரி இன்னொரு தங்கச்சி மற்ற தம்பி 10ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. எல்லாமே தர்மபுரம் ஸ்கூல்லாம் படிச்சாங்க. எங்களோட அப்பா வந்து லொத்தர்ல டிக்கெட் விற்கிறவர். அதை வச்சுதான் நாங்கள் எல்லாருக்கும் படிக்க வைக்கிறார். இங்க வந்து இந்த உளவனூர்ல வந்து போக்குவரத்து குறைபாடு இருக்கு. விடிய 2 பஸ் தான் வரும். 7:30 கொண்டு 8:30 கொண்டு. அதுக்கு பிறகு வாரத்துக்கு பஸ் இல்லை. நாங்கள் சைக்கிள்ல போய் தான் ஸ்கூல்ல படிச்சாங்க. எனக்கு எனக்கு படிச்ச டீச்சர் ஆக்களுக்கு மற்றது என்னோட குடும்பத்துக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவையால நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். அப்பா அம்மாவுக்கு முதல்ல நன்றி. அதே மாதிரி நான் ஸ்கூல்ல வந்து எனக்கு பயோ வந்து ஜனார்த்தனன் சார் படிப்பிச்சது, கெமிஸ்ட்ரி கார்த்தியா டீச்சர், பிசிக்ஸ் பிரதீப் சார் படிப்பிச்சது. அதே மாதிரி நான் விஸ்வமன் சயின்ஸ் சென்டர் டியூஷன்லாம் படித்தேன் ஜெஃப்னா போவில. அங்க பிசிக்ஸ் நவாஸ் சாரும் பிரதீப் சாரும் படிப்பிச்சவே, கெமிஸ்ட்ரி தாஸ் சார், பயோ ஜனார்த்தனன் சார் படிப்பிச்சது. அவை எல்லாருக்கும் நன்றி. அவையால இந்த நிலைமை நான் அடைஞ்சினான். அனைவருக்கும் வணக்கம். என்ற பேர் சீனா கயல்விழி. நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிறேன். வெளிவந்த உயர்தர பரிசை பெறுபொருள் வந்து எனக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் 4ஆம் ரேங்க் கிடைச்சது. ஐலண்ட் ரேங்க் 450. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆகணும்ன்றது என்ற சின்ன வயசு கனவு. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே சின்ன வயசுல இருந்தே தர்மபுரம் சென்ட்ரல் கொலிச்சிலிருந்து தான் படித்தேன். நான் அங்கே எனக்கு இந்த ஏல வந்து இந்த ஏஎல் மட்டும் இல்லாமல் இந்த மொத்த கரியர்லேயுமே வந்து என்னுடைய ஸ்கூல் வந்து சப்போர்ட்டாக இருந்தது. முதலாவது வந்து பிரின்சிபல், அவ வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. ஸ்கூல்லேயும் வந்து நான் கொஞ்சம் விரவு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருந்தேன். பட் எனக்கு எக்ஸாம் வருது அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்தது எனக்கு ஸ்கூலில் படிப்பிச்ச சாராக்கள், ஜனா சார், பயோ படிப்பிச்சார், பிரதீப் சார், மற்றது கார்த்தியாஜர், இவையெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்தது தனியார் கல்வி நிலையத்தில் வந்து நான் முதல் ஸ்டாண்டர்ட் வருஷம் டிசம்பர் சயின்ஸ் சென்டரில் படித்தினான். அங்கே எனக்கு நவாஸ் சார், தா சார், ஜனா சார், ரமேஷ் சார், பிரியான் சார் படிப்பிச்ச வேகம் எனக்கு வந்து இப்போ டவுட் கேட்டாலெல்லாம் எனக்கு கிளியர் பண்ணி தான் விடுவாங்க. அங்கே அவையே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. அடுத்தது நான் 3ஆம் வருஷம் வந்து சூமில் தான் படித்தேன். குமரன் சார், ரயர் சார், ஹயேந்திரன் சார் அவையும் சப்போர்ட் அவையின்றதுலேருந்து நான் கணக்கு எப்படி அந்த எக்ஸாம் வியூ அது வந்து எனக்கு அதுலேருந்து பிடிவட்டது. அவைக்கும் தேங்க்ஸ். பட்டது கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அவை இல்லாட்டி அவை தான் எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்து வரதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. அவை எந்த குடும்பம் வந்து வறுமையான குடும்பம் தான். இங்கேருந்து இவ்வளவு இது வர்றது வந்து எப்போ பெரிய விஷயம். இப்போ கணிச்சா ஸ்கூலுண்டா அங்கே ஒரு வளம் இருக்குது. ஆனால் இந்த 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 இடத்துலேருந்து இந்த ரேங்க் வர்றது ஒரு பெரிய விஷயம். நான் கணக்கு கஷ்டப்பட்டு நான் இருக்கு. எல்லாருமே தப்பு பண்ணாங்க. தந்தையின் கடுமையான உழைப்பையும் குடும்பத்தின் நிலையையும் தினம் நெஞ்சில் நிறுத்தி தமது இலட்சிய பாதையில் நடந்து சென்று பல துன்பங்களுக்கு மத்தியில் இன்று தமது தாய் தந்தையருக்கு பெருமை சேர்த்துள்ளனர். நாட்டில் போதைப் பொருளுக்கும் சீர்கேடுகளுக்குள்ளும் சென்று கொண்டிருக்கும் எமது இளம் சமுதாயத்திற்கு மத்தியிலும் இவர்கள் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து மக்களுக்கு சேவை செய்யவென தமது கல்வியை தொடர்ந்து இன்று தமது கிராமத்திற்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாடசாலைக்கும் பெருமை சேர்த்துள்ளனர்.